Hello friends, welcome to Bambaramittai. நம்ம இன்னைக்கு இட்லி தோசைக்கான மாவு எப்படி டக்குன்னு அரைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு நான் இந்த உலக்கில் வந்து 5 உலக்கு வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எந்த உலக்கில் எடுக்கிறீங்களோ அதுலேயே வந்து உளுந்தும் எடுத்துக்கோங்க. இப்போ 5 உலக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ உளுந்தை வந்து எந்த உலக்கில் அரிசி எடுத்தோமோ அதுலேயே எடுத்துக்கலாம். இப்படி வந்து நான் வந்து 1 உலக்கு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா உபரி ஆச்சு அப்படின்னா 1 உலக்கு மட்டும் உளுந்து எடுத்துக்கோங்க. உபரி கொஞ்சம் கம்மியாக ஆகுது அப்படின்னா 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அதை கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் எதுக்கு சேர்த்துறோன்னா அந்த வாசனைக்காக சேர்த்துறோம். ஊறட்டும். 1-2 மணி நேரம் மட்டும் ஊறுனா போதும், அதிகமாகலாம் ஊற தேவையில்லை. இப்போது 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போது நம்ம முதல்ல உளுந்தை வந்து இன்னும் 2 தடவை வாஷ் பண்ணி நம்ம உளுந்தை அரைச்சி எடுத்துக்குவோம். முதல்ல கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு இப்போது ஊற வச்ச உளுந்தை வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருவோம். ஏன்னா டக்குன்னு கொட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து கல் ஸ்ட்ரக் ஆகும். வெந்தயம் வந்து இட்லி தோசைக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துறோம். எப்பையும் அரைக்கும்போது உளுந்தை வந்து முதல்ல அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு மாவு தள்ளுறதை வச்சு இந்த மாதிரி சைடில் ஓரத்துலலாம் வலிச்சு விட்டுருங்க. அப்போ தான் அதில் ஒட்டியிருக்கிற பருப்புகள்லாம் வரும். இப்போ ஒரு மூடியை வச்சு மூடிடலாம். உளுந்தை வந்து 20 to 25 நிமிஷம் நல்லா அரைச்சா போதும். அதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக வந்து அரைச்சிருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சாச்சு. இப்போது அரிசியை அரைச்சிக்கலாம். அரிசியை போடும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. டக்குன்னு போட்டிங்கன்னா அதில் கல்லில் வந்து சிக்கிக்கும். இப்போ இதுவும் அரைக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அரைச்சா போதும். அரிசி வந்து கொஞ்சம் கொர கொரன்னு இருக்கும்போதே இது கூடவே வந்து உப்பை போட்டுருங்க. இப்போ உப்பை போட்டுட்டு அது 1 நிமிஷம் ஆட்டிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து மாவையும் இது கூட கொட்டி 1-2 நிமிஷம் ஆட்டணுன்னா நம்ம கையில் வந்து கலக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அரிசி மாவு ஆட்டணுங்கிற டயர்ட்னஸும் இருக்காது உங்களுக்கு. இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் உளுந்து மாவையும் இது கூட சேர்த்து 1-2 நிமிஷம் அரைச்சிட்டோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு 30-35 நிமிஷத்துலேயே நம்ம வேலையை முடிச்சிடலாம். நான் வந்து 2 பாத்திரத்தில் எடுத்து வைப்பேன். ஒன்று வந்து ஒரு பார்ட்டை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், ஒரு பார்ட்டை வந்து வெளியில் வச்சுருவேன் யூஸ் பண்ணுறதுக்காக. பாருங்கள் 1-8 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, எவ்வளோ நல்லா புளிச்சு மாவு பொங்கி வந்திருக்குது. அதே மாதிரி இட்லி ஊற்றும் போது தண்ணி கொதிச்ச வாட்டி மாவை ஊற்றி இட்லி தட்டை உள்ளே வைங்க. இப்போது இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்படி லைட்டாக கலக்கி விட்டீங்க. ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது. லைட்டாக கலக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு இது இந்த பதத்தில் வரணும். இட்லி ஊற்றும் போது இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் போது ஃப்ரீயாக உழுகணும். இப்போ இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம். எப்பயுமே 2 பார்ட்டாக மாவை வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, இன்னொன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வெளியில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்ம எடுத்து டெய்லியுமே மாவு கடைசி வரைக்குமே இட்லி ஊற்ற முடியும். இப்போ பாருங்கள் இட்லி வெந்துருச்சு. எவ்வளோ சாஃப்டான இட்லி பாருங்கள், இப்படி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரே பாத்திரத்தில் வச்சு புளிக்க வச்சிட்டோன்னா மாவு ரொம்ப புளிச்சிரும், இட்லி எல்லா நாளும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.